ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த வீடியோ அப்படின்னா, யூடியூப்பில் வந்து எனக்கு முதல் வருமானம் கிடைச்சிது. அது சம்மந்தமாக தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அது எப்போ அப்படி கிடச்சிது அப்படின்னா, எனக்கு மார்ச் 1, 2022 அன்னைக்கு யூடியூப்பில் எனக்கு முதல் வருமானம் கிடைச்சிது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீட்டெயிலு, இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில் தான் இப்போ நீங்கள் ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இதான் மேம், இதான் பேமெண்ட் ரிசிப்ட் ரிப்போர்ட்டு பார்த்தீங்களா, அதாவது $100 வந்தோம்னா யூடியூப்ல எனக்கு அனுப்புவாங்க. மார்ச் 1, 2022 அன்னைக்கு இதில் போட்டிருக்கு பாருங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், என்னோடய எனக்கு அக்கௌண்ட் இருக்கிறது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில். அதுக்கு வந்து இவங்க வந்து அந்த ஒரு கன்வெர்ட் ஆகும் பார்த்துவாங்க, அதாவது இந்தியன் டாலர் இந்தியன் மணிக்கு இந்த ஃபாரின் மணியிலேருந்து இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் ஆகும் பார்த்துவாங்க. அதுக்கு ஒரு பேங்கோட இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நான் கொடுத்துருப்பேன். அது கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஃபாரின் டாலர் வந்து இந்திய ரூபா கன்வெர்ட்டாக அனுப்பிடுவாங்க. அதாவது $103 அப்படிங்கிறச்சுன்னா இந்திய மதிப்படி ஒரு 7900 கிட்ட சம்திங் வந்தது. நம்ம ஒரு மதிப்படி கிட்டத்தட்ட 8000 ரவுண்டாக 8000 வச்சுக்கோங்களேன், $100 $8000. $100 வந்தோடனே தான் மினிமம் யூடியூப்பில் $100 வந்தால் தான் அனுப்புவாங்க பேமெண்ட்டு. எனக்கு வர கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அந்த வந்த உடனே எனக்கு அனுப்பிட்டாங்க அந்த அந்த டீட்டெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது அதான் நான் இதில் போட்டிருக்கேன் உங்களுக்காண்டி. அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணான்னா, அந்த முதல் பேமெண்ட்டை வச்சு நான் என்ன நினச்சேன்னா, என் மகளுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அப்போ என் மகள் வந்து இந்த வண்டியை அந்த இந்த இடம் வந்து தூத்துக்குடியில் ராசிமம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் தான் இது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, தூத்துக்குடியில் பிபிடி சிக்னல் பக்கத்தில் இந்த ஸ்டோர் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான பைக்கு, எலக்ட்ரிக்கல் பைக், ஸ்கூட்டர் எல்லாம் இருக்கும். என் மகள் வந்து இது முன்னாடி ஆசைப்பட்டிருந்தா இந்த ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு. அப்போ நான் அந்த யூடியூப்பில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வரவங்க, சரி இது வாங்கி கொடுத்துடலாம் மகளுக்கு அப்படின்னு ஐடியா பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன் மகளுக்கு. அவள் தான் ஆசையாக ஏறி அந்த இதில் விளையாண்டு இருக்க சில எடுத்த வீடியோ தான் இது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லா வகையான குழந்தைக்கு தேவையான லாடு ஜாமான் எல்லாமே இங்கே கிடைக்கும், நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அவங்ககிட்ட ஷோர்ட்டு பெர்மிஷன் வாங்கி, நான் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லி அவங்களோட பெர்மிஷன் வாங்கி, அவங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோ நல்லா எடுக்க முடிஞ்சது. ஃபஸ்ட் ஆலோ பண்ணலை, திரும்ப நான் கேட்டேன், பெர்மிஷன் கேட்டேன். நான் கேட்டு இந்த ஸ்டோரில் அதை இந்த பிளேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், நான் பர்ச்சேஸ் பண்ணுறதை வச்சு நான் வீடியோ போட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்களோட பெர்மிஷன் ஆனேன். அவங்க அலோவ் பண்ணோடனே நான் எடுத்து இந்த வீடியோ உங்களுக்காண்டி நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் என் மகள் வந்து ஆசையாக விளையாண்டுட்டுருக்கிறான். அதை நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம், நானும் என் ஒய்ஃப் மக்கள் தான் நிற்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கிறது என்னோட ஒய்ஃப் தான். அவள் அழகாக அந்த விளையாண்டுருக்கிறது நாங்கள் வந்து அழகாக ரசிச்சுட்டு இருந்தோம். இது எங்களுக்கு ஒரு கோல்டன் மெமரிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் உங்களோட நான் அதை ஷேர் பண்ணுறேன். இது எங்களால் மறக்க முடியாது இந்த மூமெண்ட்டை. அப்போ முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்து பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற பாருங்க. அந்த குழந்தையோட சந்தோஷத்தை பார்க்கச்சு எங்களுக்கு அதோட எங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத மாதிரி இருந்தது. நாங்கள் நின்றுட்டு தான் இருந்தோம் பக்கத்துல, நின்று என்னெல்லாம் பண்றா அப்படிங்கிற பார்த்துக்கிட்டே என் ஒய்ஃப் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க, நான் கிட்ட நின்றுட்டு இருந்தேன். அப்ப அந்த நினைவுகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆமா, அப்போ அவ சின்ன பிள்ளையா இருந்தா, கொஞ்சம் அவளுக்கு வயசு வந்து அப்பா வந்து கொஞ்சம் அப்போ நடக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிருந்தான் ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி. இது மாதிரி உங்களோட குழந்தைகளும் பைக் வாங்கினா நீங்கள் இந்த தூத்துக்குடியில் இருக்கீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் ட்ரை பண்ணலாம். ராசிமம் இந்த இடத்தோட இந்த ஸ்டோரோட பேர் வந்து ராசிமம், அதான் இதோட ஸ்டோரோட பேர். இது எங்கே இருக்குது அப்படின்னா விவிடி சிங்கல் பக்கத்தில் இருக்குது, சின்னத்துறை அன்கோ ஜெயன் டெக்ஸ்டைல்ஸ் அந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ராஜாஜி பார்க், அதாவது தூத்துக்குள்ள ராஜாஜி பார்க்குன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இவ்வளோ லேண்ட்மார்க் நான் சொல்கிறேன், நீங்கள் எதை வச்சுனாலும் இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். விவிடி சிக்னல், ராஜாஜி பார்க், ஜெயன் டெக்ஸ்டைல்ஸ், சின்னத்துறை அன்கோ, இவ்வளோ ஐடென்டிஃபிகேஷன் இங்கே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது. உங்களுக்கும் நீங்கள் இன்னும் இந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் மாதிரி எப்படி வந்துருக்கோம் சொல்லிடுறேன்.